tajam kanakadin tajam kanakadin tajam kanakadin takadana 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 tajam kanakadin tajam kanakadin tajam kanakadin takadana 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 கட்டிக்கலாம். நான் வந்து அட்வொகேட் முடிச்சுட்டு விவசாயத்தில் முழு ஆர்வம் இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லு விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது போக எனக்கு சங்ககாலத்துலேருந்து எங்கள் பாட்டமுட்டை காலத்துலேருந்து ஜல்லிக்கட்டில் எங்களது இந்த புளிக்குளம் மாடு வந்து எங்கள் வீட்டில் பண்ணை மாடு வளர்ச்சிட்ருக்கேன், வேலையாளர்கள் வச்சு மேய்ச்சிட்ருக்கான். அதனால வந்து அப்போலேருந்து எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் வந்து ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்துக்கிட்டே வர்றாங்க. ஐயா காலத்துலேருந்து, தாத்தா காலத்துலேருந்து, பாட்டை காலத்துலேருந்து. அப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்போம், ப்ளஸ் அதுவே நாங்கள் வந்து உழவுக்கும் பயன்படுத்துவோம். அந்த ஜல்லிக்கட்டு மாடு உழவுக்கு பயன்படுத்தும் போது அதோடய வீரியம் அதிகமாகும். அதனால் வந்து ஜல்லிக்கட்டில் வந்து இன்றைக்கி நான் வந்து ஜல்லிக்கட்டு மாடு வந்து உழவுக்கு பயன்படுத்தாதனால அந்த காளைகளுக்கு தேவையான பயிற்சி, நீச்சல் பயிற்சி, நடைப்பயிற்சி, மண்குத்து பயிற்சியெலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் செல்ஃபாக அதுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். அன்னைக்கு வந்து அது கொடுக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. என்ன காரணம் என்னென்னா, ஜல்லிக்கட்டுக்கும் பயன்படுத்திக்கிட்டு எங்கள் தேவைகளுக்கு, விவசாய தேவைகளுக்கு, உழவுக்கு, வண்டி மாடு ஓட்ட இப்படியெல்லாம் பயன்படுத்துறதுனால அதுக்கு வந்து தேவையான உடல் பயிற்சி ஆட்டோமேட்டிக் வந்து அது கிடச்சிருது. அதனால் வந்து இப்போ உள்ள மாடுகளை காட்டில் அன்றைக்கு உள்ள மாடுகள் வந்து அதி வேகத்தில் இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சோன்னே சேவகம் முன்னாடியே மோத்தலையும் முடிப்போம். சேவல காலில் சளி எடுப்பது, அதுக்கு நடைப்பயிற்சி, நீச்சல். இப்போ காலை எழுந்திரிச்சோன்னே அதான் பண்ணிகிட்டு இருக்கான். சேவலை வளர்க்கறத விட அதுக்கு சண்டை கொடுக்குறதையும் கரெக்டாக கொடுக்குறது, சண்டை கற்று கொடுக்குறது, அது கரெக்டான நீச்சல், கரெக்டான நடைப்பயிற்சி, சத்தான உணவு, நாட்டுக்கோழி முட்டை, பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு, அதுக்கேற்ற மாதிரி சத்தான உணவு முறையை கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கான். சேவை வளர்க்குற கட்டிலையும் அதை ரெடி பண்ணுறதையும் ரொம்ப கஷ்டம். நாங்கள் ரெடி பண்ணி சண்டை கம்பிட்டு வர்றோம். இப்போ சேவலுக்கு பார்த்தீங்கன்னா பல நோய் வந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் இயற்கையான முறையில் தான் அதுக்கு மருந்து ரெடி பண்ணி போட்டுட்ருக்கோம். இதுவரைக்கும் ஆஸ்பத்திரி மருந்து, வெளியில் ஆங்கில மருந்து இதெல்லாம் போட்டு சேவலை நாங்கள் வந்து பண்ணதே கிடையாது. நாங்கள் இயற்கையாக மருந்து ரெடி பண்ணி சேவலை இயற்கையான முறையில் தான் பார்த்துட்டு வரோம். சேவலை சின்ன குஞ்சிலேருந்தே சேவலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 6 மாதத்துக்கு சேவை சின்ன குஞ்சிலேருந்து 6 மாதம் வரும். 6 மாதம் வந்தால் அது பட்டா சேவை 1 வருஷம் ஆனால் பூ ஆரம்பிக்கும். 1.5 வருஷத்தில் சண்டை காமிப்போம். சின்ன குஞ்சிலேருந்து டப்பனி பார்த்துருவோம். 6 மாதம் கூட டப்பனி வைப்போம். சின்ன குஞ்சிலேயே டப்பனி வைத்தோம்னா அது எப்படி சண்டை போடுது, என்ன மாதிரி வகையை அடிக்குது, அதை வந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சேவலை போட்டு சண்டை காமிப்போம். 1.5 வருஷம் சேவை கூவிருச்சுட்டா அதுக்கேற்ற மாதிரி பெரிய சேவலை பார்த்து ஒரே அளவு ஒரே ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போம். அந்த மாதிரி ஈக்குவலாக வந்துட்டா கரெக்டாக ஜோடியை போட்டு 21 ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சண்டை காமிப்போம். சேவலை வந்து களத்தை இறக்கும் போதில் முதல் தண்ணி, ரெண்டு தண்ணி, மொத்தம் 3 தண்ணி இருக்குது. முதல் தண்ணி, ரெண்டாவது தண்ணி படம் போல் சேவலுக்கு வந்து காயம் பட்டிருக்கேன். எப்படி காயமட்டப்போ பார்ப்போம், கழுத்து, ரெக்கை, உள்ள கால் காயமட்டக்கன்னு பார்ப்போம். காயமட்டிருந்தால் நாங்களே அப்போயே அந்த நக்கிலே சரி பண்ணிடுவோம். சரி பண்ணிட்டு சேவலை தண்ணி காமிப்போம். தண்ணி காமிச்சிட்டு தோசெட்டில் வந்து சுடுதுணியை வச்சு சேவலை ஒத்தரம் கொடுத்துட்டு திருப்பி களத்தில் இறக்கிடுவோம். 3 தண்ணி முடிய சேவலுக்கு இந்த மாதிரி காயமட்டுகிட்டே இருக்கேன். ரொட்டை ரொட்டாக பண்ணிக்கிட்டே இருப்போம். பண்ணிவிட்டு சேவலுக்கு என்ன உள்ள களத்து காயப்பட்டாலுமே நாங்களே சரி பண்ணிடுவோம். சேவலை வந்து மொத்தம் 2 ரகம் இருக்குது. வெப்போரு கத்திக்கிட்டு இருக்குது, சாதா கத்துருக்கு. கத்தி கட்டுன வந்து இந்த முள்ளில் கத்தி கட்டி விட்டு பறக்கிடுவோம். அது 1 ரகம் பறக்க விடுவோம். சாதா கட்டுன வந்து முள் கட்டாமல் அப்படியே 3 டைம் பறக்க விடுவோம். 3 தான் தண்ணி காமிச்சு 3 டைம் பறக்க விட்றது சாதா கட்டு. அது சேவை சண்டை போட்டு முடிச்சு சேவை வெட்டி பட்டுச்சுட்டா இதுக்கு குஞ்சு எடுத்துடுவோம். சேவை வந்து வீட்டில் போனோன்னா கோழி வச்சுருப்போம், இதுக்கு போட்டு பிரீட் எடுத்துடுவோம். சேவை மிதிக்க விட்டு அதுக்கேற்ற
முட்டை நாட்டுக்குழி முட்டை சாய்க்குழி முட்டை போட்டு நாட்டுக்குழி முட்டையில் அடை வச்சு இது குஞ்சு எடுத்துருவோம். குஞ்சு எடுத்து அப்படியே வளர்த்துட்டு இருக்கோம். சேவலுக்கு வந்து நோய்கள்னு பார்த்தீங்கன்னா சுக்கா நோய், வெள்ளை கழிச்சல், இந்த மழை டைமில் வந்து சளி பிடிக்கும். சுக்கா நோய் வந்தால் இஞ்சி, இது கீழநெல்லி கொலை, சீர தண்ணி இதை போட்டு இந்த இதெல்லாம் சரி பண்ணிடுவோம். மழை காலத்தில் சளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி சாறு எடுத்து கொடுத்தாலும் அதுக்கு சரியாயிடும். பெரும்பாலும் சேவலுக்கு வந்து இந்த காலில் புத்துநோய் வரும், பக்கு பக்கம் எடுத்துகிட்டே புத்துநோய் வந்து சேவை நுண்டிக்கிட்டே இருக்குது, நடக்காது. அது வந்து சிமெண்ட் தரையில் போட்டால் அந்த மாதிரிக்கு ஃபால்ட் வரும். நீங்கள் மண் தரையில் போட்டால் சேவலுக்கு வந்து அந்த மாதிரி ஃபால்ட் வராது. இந்த புத்துநோய் வந்தால் மஞ்சள் வேப்பம் உளுந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த மருந்து சரியாக காலில் சரியாகும். சென்னாயிரு லீவுலாம் சேவலுக்கு வேலைக்கு போய் சேவை கை காசு போட்டு வளர்ப்போம். வீட்டில் காசு கேட்ட தரமாட்டாங்க சேவை வளர்க்குறதுக்கு. நாங்களாகவே காசு சம்பாரித்து சேவலை வளர்த்து வந்துகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து மாடுகள் வந்து எங்கள் மாட்டிலே உள்ள கண்டியிலே நாங்கள் எடுத்துக்குவோம். ஏன்னா எங்கிட்ட அப்போ எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் ஐயா காலத்துலேருந்து எங்களுக்கு வந்து கிடமாடு, அதாவது புளிக்குளம் மாடுன்னு சொல்லக்கூடிய இனம் வந்து ஆதி காலத்துலேருந்து எங்கிட்ட வளர்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படி வளர்க்கும்போது அன்றைக்கி எங்கள் அப்பா காலத்தில் கையா காலத்தில் வந்து 500 மாடுகிட்ட இருந்துச்சு. இப்போ காலப்போக்கில் வந்து வேலையாட்கள் கிடைக்காத காரணத்தினால இன்றைக்கி மாடுகளுடைய அளவுகளை வந்து நாங்கள் கம்மி பண்ணிக்கிட்டோம். வேலையாளுக்கு தகுந்தவாறு மாடுகளை வச்சுக்கிட்டோம். இன்றைக்கி ஒரு 50-60 மாடுகிட்ட இன்றைக்கி எங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்ணில் ஒரு 6 கண்ணிலே வந்து நாங்கள் எங்களுக்கு தேவைக்கு அப்படின்ற மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு எடுத்துருவோம். காரணம் இருந்தால் அதனுடைய தாய், அதனுடைய வேகம், அதை வச்சு அந்த கண்டுகளுடைய பிறவிலேயே அதனுடைய வேகங்கள் தெரியும் எங்களுக்கு. அதை வச்சு இந்த கண்டியில் வந்து வீட்டில் எடுத்தாந்து போடுவோம். இப்படி எடுத்தாந்து போடும்போது 6 வீட்டில் தூக்கிட்டு வந்து ஒரு 6 வீட்டில் வந்து சும்மா பழக்கத்துக்கு கை பழக்கத்துக்காக வந்து அதை எந்த ஒரு ட்ரைனிங் கொடுக்காம உணவு கொடுக்குறது மட்டுமே முழு ஆதாரமாக வச்சு உணவு மட்டும் கொடுத்துக்கிட்டே அதை கை பழக்கத்துக்காக கொண்டு வந்துடுவோம். திருப்பி 1 சென்ற பின்னாடி அதை வந்து ஒரு என்ன திறமையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதிட்ட வந்து நாங்கள் சின்ன சின்ன விளையாட்டுகள் காமிப்போம். அப்படி விளையாட்டுகள் காமிக்கும் போது ஒரு கண்ணுக்குட்டி வந்து நல்லா ஜம்பிங் இருக்கும், ஒரு கண் வந்து நல்லா ஸ்பீடில் பாயும், இன்னொரு கண் வந்து பக்கத்தில் ஆளையிலே அண்டை விடாது. இந்த மாதிரி 3 விதமாக இருக்கும். ஒன்றா அப்படி இருக்கும்போது அந்த நல்ல ஸ்பீடில் பாயிறது வந்து நாங்கள் வெளியுறத்துக்கு எடுத்துக்கிடுவோம். ஜம்பிங் பண்ணி பாயிறத வந்து நாங்கள் வாடிவாசலுக்கு எடுத்துக்குவோம். பக்கத்தில் ஆளுகளவே வேற்றுமையான ஆளுகளவே நெருங்கி விடாததுக்கு வந்து நாங்கள் வந்து வடத்துக்கு எடுத்துக்குவோம். இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எடுத்துகிட்டு அந்த கண்டுகளுக்கு வந்து அந்த ஜல்லிக்கட்டுக்கு தேவையான ப்ராக்டிஸ் என்னவோ அதுவாக தான் கொடுத்துட்டு இருப்போம். இப்போ வாடிவாசலுக்கு தேவையானதை வாடிவாசலில் கொண்டு பழக்கு வாடின்னு வச்சு எங்கள் ஊர் பசங்க 99% எல்லா பசங்களுமே என்ன கல்வி தகுதியில் இருந்தாலுமே அவங்க வந்து காலையில் அடக்கும் திறமனை வந்து ஆட்டோமேட்டிக் வளர்த்துக்குவாங்க. காரணம் என்னென்னா எங்கள் ஊரில் அந்த பொங்கல் அன்னைக்கு நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டில் வந்து நாங்களே காலையை அடக்கணும் அப்படின்றதுனால, ஆனால் அது கண்டிப்பாக தேவை அப்படின்றதுனால எங்கள் தாய் வந்து தன் பாலோட அந்த விவேகத்தை ஊட்டி வளர்த்து அதை வந்து இயற்கையாக எங்களுக்கு ஜீன்களில் வந்துடும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து அந்த பசங்களை வந்து பழக்கு வாடியில் வச்சு வாடி வாசலில் வச்சு வாடிக்கு தேவையான மாடுகள் வந்து நாங்கள் அணமரத்தில் நின்று அந்த காலையில் பாய்ச்சல் காமிச்சு எப்படி பாயணும் அப்படின்ற ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் பழக்கி வச்சுக்குவோம். அதேமாதிரி வடத்துக்கு தேவையான மாடுகளை வந்து வடங்கட்டி பசங்களை 9 பேரை விட்டு அதை வந்து சுற்றிலும் பாய்ச்சல் காமிச்சு நல்லா ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்குவோம். வெளிவரத்தில் விடுறதுக்கு வந்து அதே மாதிரி வெளிவரத்தில் நீல கவரை போட்டு கொஞ்சம் ஓட விடாமல் அப்படி இழுத்து இழுத்து பாய்ச்சி பாய்ச்ச காமிச்சு அப்படியே கொண்டு வந்து வச்சுக்கிறதுனால அந்த ஒரு 4 பொல்லில் தான் நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டில் வந்து 3 வகை மாட்டுமே இறக்குவோம். அப்படின்னு இறங்கும்போது அந்த தேவையான ஒரு 4 கண்ணில் இருந்து வீட்டில் கிடக்கும்போது அது கொடுத்து கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் வந்து 100% வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு தெளிவாகிடும். அதனால் ஜல்லிக்கட்டுக்கு தேவையான பயிற்சிகளை வந்து நாங்கள் கொடுத்ததுனால அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாருமே இதுவரை ஜெயிச்சுக்கிட்டே வந்துட்டு. இங்க